Hello students. So next number TNPSC ले पाती है ना. रेंडा उधर फुल टेस्ट एलिडी टो. यूनिट एट ले नरेया स्लिप टेस्ट वर्से या एलिडी एलिडी एलिडी. रेंडा उधर फुल टेस्ट एलिडी टो. पर रेंडा उधर फुल टेस्ट नोडे आंसर किया है पर डिस्कस करना तो. इधर ना मैं पर्सनल व्हाट्सएप ग्रुप पर डिस्कस करना मुझे इधर ना नंबर ऑफ क्वेश्चंस नरेया रखूँ. फर्स्ट अधिक मुनारी इधर डिस्कशन का पोर तो मुनारी आई वांट टू टेल यू समथिंग जस्ट என்ன சொல்றது அவாய்ட் டெல்லிங் தி ரீசன்ஸ் எதுக்குமே காரணம் சொல்றத மேக்ஸिमम அவாய்ட் பண்ணுங்க என்னைக்குமே நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியல அதுக்கு காரணத்தை நம்ம முன்னாடி கொண்டு வர்றோம் அப்படினா we are getting backwards okay பின்னோக்கி நகர்றோம்னு அர்த்தம் நீங்க நினைக்கலாம் இவருக்கு என்ன இவருக்கு வேலை இருக்காது அப்படினு சொல்லி டோன்ட் என்ன சொல்றது அந்த மாதிரி யோசிக்காதீங்க யாரு எல்லாருக்குமே வேலை இருக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஏத்த வேலை இருக்கும் விளையாடணும் சாப்பிடணும் எவ்வளவு வேலை இருக்கும் அந்த குட்டி பிறந்த குழந்தைக்கு அவ்வளவு பிஸி மேன் அதனால தான் அழுகுது அதுக்கு அதனால முடியல அதனுடைய வேலையை ஒழுங்கா செய்ய முடியல அந்த மாதிரி தான் சொல்றோம் இருக்கிற எல்லாருக்குமே வேலை இருக்கும் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் எல்லாருக்குமே வேலை இருக்கும் பட் அதுக்காக வந்து 24/7 அப்படி நான் சொல்லுவேன் நிறைய காரணம் சொல்றீங்கன்னு சொல்ல வரேன் இதுக்கு எடுத்தால காரணம் அது நீங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்லை பட் மை இன்டென்ஷன் இஸ் 10 மெம்பர்ஸ் இருந்தா கூட ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணனும் அதாவது அப்படி காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சுக்கலாம் அப்படினு நினைக்கிறோம்னு அர்த்தம் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எனக்கு வேண்டாம் தி கேண்டிடேட்ஸ் ஆல் ஐ नीड இஸ் டெடிகேஷன் டிடிகாசன் மாதிரி தான் ஓகேவா சொல்ல டெடிகேஷன் ஹார்ட் வர்க் அந்த சீரியஸ்னஸ் யார்கிட்ட இருக்கோ நான் சொல்ற சீரியஸ்னஸ் ஓகேவா யார்கிட்ட இருக்கோ தோ ஸ்டூடண்ட்ஸ் ஆர் எனஃப் ஏனா see எனக்கு ஃப்ரீயா இருக்கறப்ப நான் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த குரூப்ல நீங்க இந்த குரூப்ல இந்த இந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணாலோ தேர் வோன்ட் பீ எனி யூஸ் ஒரு சீரியஸ்னஸ் ஓட பண்ணி கம்பல்ஸ் என்ன நாம நினைக்கலாம் என்ன பின்னாடி நான் டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் மட்டும் வந்தா போதும் எத்தனை क्वेश्चन பேப்பர் அப்படி நீங்க படிப்பீங்க டிஎன்பி இவ்ளோ டிஎன்பிசி எக்ஸாம் நடந்துருக்கு எல்லா டிஎன்பிசி क्वेश्चन பேப்பர் படிச்சிட்டீங்களா நான் அனுப்புற क्वेश्चन பேப்பர் விடுங்க மத்தவங்க அனுப்புற क्वेश्चन பேப்பர் விடுங்க டிஎன்பிசி ல வைக்கிற எல்லா क्वेश्चन பேப்பரும் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா அத நெட்ல அவேலபிளா இருக்கே அது இவ்ளோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அதெல்லாம் प्रीवियसல கேட்டது அத உட்கார்ந்து படிச்சு முடிச்சிட்டீங்களா அது வந்து நடைமுறைக்கு சார் வாயில வேணா சொல்லலாம் நம்ம குரூப்ல இருப்போம் அவர் அனுப்புற क्वेश्चन எல்லாம் நாம யூஸ் பண்ணி வச்சுக்கோம் பின்னாட்ல தேவைப்படும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது அதனால தான் கட்டாயமா டெஸ்ட் எழுத சொல்றேன் நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலோ டெஸ்ட் எழுதணும் சோ தட் அந்த क्वेश्चन ஃபேமிலியரைசேஷன் கம்பல்சரியா நீங்க பாப்பீங்க ஒரு क्वेश्चन தெரியலனா கூட क्वेश्चन பாஸ்டாவது பாப்பீங்க when once upon a time நீங்க வந்து ஃபுல்லா ரீட் பண்ணும்போது படிச்சிட்டு வரும்போது இதெல்லாம் கேட்டிருந்தாங்கங்கற ஒரு புரிதல் வரும் அதுக்காக தான் நான் கட்டாயமா எழுத சொல்றேன் and I'm strictly informing you இனிமே டெஸ்ட் எழுதல படிக்கலங்கிறதுக்காக எழுதல அப்படினா I don't want such kind of students படிக்கலன்னு டெஸ்ட் எழுதலன்னா தென் see you can follow anyone but அது என்னுடைய இது கிடையாது பட் எனக்கு வந்து the work I put should be utilized அவ்வளவுதான் the work I put should be utilized அவ்வளவுதான் ஓகேவா சோ ஒண்ணு இல்ல பிரச்சனை இல்ல I can நான் ஒருவேளை உங்ககிட்ட பணம் வாங்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் 2000 3000 கட்டுங்க ஆன்லைன் கிளாसेसக்கு मंथலி அப்படினு சொல்ற அப்பனா தென் ஐ why don't care நீங்க எழுதுங்க எழுதாம போங்க because I'm getting money that's I need that's why I'm taking classes அப்படினு சொல்றேன் பட் this is pure my intention okay va inoda intention and I'm sharing my knowledge with you so in the case la vandu if you are not doing such kind of things appo then that is fault unga fault da okay va yes I am also ella velaiyum thalli vechittu da idha na important kuduthu pannit iruken appingirappo then you cannot tell the reason in such case okay suppose na panam vaangrena na kelviye kekka matta eludhana eludhinga eludathi ponga na paattukku poite iruken ena na edukkira class ku enakku money kedaikudhu but indha edathila na edukkira classes kana benefit enna theriyuma ungalde result அதுக்கு நீங்க டெடிகேஷனா இருக்கோம் இது ரொம்ப சீரியஸா நான் நெட்ல இன்ஃபார்ம் பண்றேன் டோன்ட் மிஸ்டேக் மீ அவ்வளவுதான் அகைன் சோ டோன்ட் மிஸ்டேக் மீ ஓகே எஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா பின்வரும் விளக்கத்திற்கு மிகச்சரியாக பொருந்தக்கூடிய திருக்குறள் என்ன சொல்லிருக்கா ஒரு ஃப்ரெண்ட் வந்து தன் நண்பன் வந்து தப்பு பண்ணும்போது அத கண்டிக்கணும் அப்படினு சொல்லி சொல்லிருக்கா அதுக்கு சரியான விளக்கம் அப்படினு பாத்தீங்கன்னா நகுதர் பொருட்டன்று ஈட் நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு ஆமா ஒரு ரொம்ப ஓவரா பண்ணும்போது மிகுதியாக செல்லும்போது அவனுடைய தவறிலேயே அவன் அதிகமாக பண்ணும்போது மேற்சென்று அதை தடுத்து இனி அவன் திருந்தும் படி
அவரை அவனை இடித்த பொருட்டு கடிந்து கொள்ளுதலும் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஆப்ஷன் சி. ஏன் மற்றதெல்லாம் வராதுல, மற்றதெல்லாம் வந்து நட்புக்கு வந்து துன்பம் வரும்போது உதவுற குரல் மாதிரி. லாஸ்ட் பாத்தீங்கன்னா புணர்ச்சி பழகுதல் வேண்டாங்கிறது வந்து நட்புங்கள் எனது எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே உணர்வால் இணைவது தான் நட்புன்னு சொல்றது. அதனால நட்புக்கான இலக்கணம், நட்பு எப்படி இருக்கணும், ஒரு நண்பன் எப்படி இருக்கணும்னு சொல்றது. ஓகே, பட் இது வந்து ஒரு இதுதான் வந்து அந்த கொடுத்திருக்கிற விளக்கத்துக்கான குரல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாடாயினும் வீடாயினும் வருவாயும் செலவினமும் இவ்வாறுதான் அமைதல் வேண்டும். எப்படி இருக்கணும், ஆகாறு அளவெட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ஆமா, இதுதான் பொதுநிதி கோட்பாடு. பொதுநிதி கோட்பாடுனா என்ன, நம்ம வந்து எப்படி வரவு செலவு பண்றோங்கிறது. அப்ப ஆகாறு அளவெட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. இது நான் குரல் வரும்போது சொல்லியிருக்கேன், வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, செலவு அதிகமா இல்லாம பாத்துக்கணும். அதுதான் வந்து பொதுநிதி கோட்பாடு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எப்ப நம்ம மன்னவனை வந்து சாமின்னு தெய்வமா போற்றி வணங்குவோம், அவன் வந்து முறை செய்து நீதி வலுவா ஆட்சியை வழங்கும் போது அதுதான் மக்களாட்சி. சோ ஆப்ஷன் ஏ. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் டி, நகுதற் பொருட்டன்ற சி தான் கரெக்ட். சோ மக்கள் நல அரசு ஏ. செல்விருந்து ஓம்புதல் வருவிருந்து பார்த்திருத்தல் விருந்த புறத்ததா தானுண்டல் மேற்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவற்றை செய்வதால் வானத்து தேவர்களுக்கு நல்விருந்தாக ஒருவர் மாறலாம் என திருவள்ளுவர் விருந்தோம்பல் அதிகாரம் வழியாக கூறுகிறார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. குரல் இருக்குல்லையா நம்ம கிட்ட. அப்ப செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருத்தல் ஒன்னு மற்றும் இரண்டு ஆப்ஷன் பி. ஆக்சுவலா இந்த குரல்ல வந்து நாலாவது க்வெஸ்சன்ல வந்து ரெண்டு ஆப்ஷன் ஒன்னா இருக்கு, அதனால நான் பி ஆர் டி எடுத்துக்கிறேன். ரெண்டுல எது போட்டிருந்தாலும் கரெக்ட். ஒரு தலை சிறந்த நாடானது இவ்வாறுதான் அமைய வேண்டும் என வள்ளுவர் பின்வரும் எத்தகைய குரல் மூலம். நாடுங்கிற திருக்குறள் ஒரு அதிகாரம் இருக்கு. உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதிகழ்வது நாடு. உரு பசினா மக்கள் ஒருவரும் பசியால் வாடக்கூடாது, ஓவா பிணி எந்த ஒரு பெரும் நோயும் இருக்கக்கூடாது, சிறு நோய் கூட இருக்கக்கூடாது, பெருநோயும் இருக்கக்கூடாது, சிறு பகையும் சுற்றி ஃபுல்ல நட்பையே வளர்த்து வைத்திருக்க வேண்டும் அந்த நாடானது. சும்மா எதுக்கெடுத்தாலும் போய் பக்கத்து நாட்டை சண்டை போட்டிருந்தா பஞ்சம் தான் மிஞ்சும். ஓகேவா, அதனால வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு நாட்டினுடைய தலை சிறந்த இலக்கணம் அப்படின்னு சொல்றாரு. சோ சிக்ஸ்த் க்வெஸ்சன், எய்தர் கரியது எந்தை கால் அந்நிலையே செய்த கரிய செயல். ஓகேவா, காலமறிந்தது சொல்றாரு வள்ளுவர். என்ன சொல்றாரு, காற்றுள்ள போதை தூற்றி கொள்ளுதல்ங்கிற தத்துவத்தை சொல்றாரு. டைம் கிடைக்குதா, செயற்கரிய செயல்களை செய்யறதுக்கான டைம் கிடைக்குதா, உடனே செஞ்சிருங்க, வெயிட் பண்ணாதீங்க. அதுதான் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள், பருவத்தை பயிர் செய், காலமறிதல். அது எல்லாமே நெடும் புனலுள் வெள்ளும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. நெடும் புனலுள், அப்போ நீரில் இருக்கும் போது முதலையானது வென்றுவிடும், மற்ற விலங்குகளை வென்றுவிடும். ஆனால் அதே முதலை தரையில் வந்த போது, அப்போ நீர் தரை என்பது இடம் அல்லவா, அது ஒரு இடப்பொருள் வேறுபாடு அல்லவா, அப்ப அந்த இடத்துல இடநறிதல். ஓகே, இடமறிந்து செயல்படுதல். Who is regarded as the best political thinker? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிறந்த அரசியல் ஆலோசகர் வித்தகர் வந்து பெரியார். ஓகேவா, டி. எல்லாம் திருக்குறள் நினைச்சிருக்கீங்களா, திருவள்ளுவர் நினைச்சிங்கன்னு இல்லை, நான் கூட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்க முடியாது அதான் நினைச்சேன், பட் பெரியார். ஓகேவா, ஹூ ரோட் த காஸ்ட் ஃபீலிங் தஸ் டிவைடட் த திராவிடியன் ரேஸ் அண்ட் திராவிடியன் பிகேம் ஸ்லேவ்ஸ் ஃபார் ஆரியன். ஸோ திராவிடர்களுடைய அந்த சாதிய வேறுபாடு தான் அவங்களை பிரிச்சு ஆரியர்களுக்கு அடிமையா மாத்துச்சு அப்படின்னு சொன்னது இந்த திராவிடங்கிற கோட்பாடு வருதுனாலே அண்ணா தான், சாரி பெரியார் தான். ஓகேவா, ஸோ பெரியார் பி, சாரி. ஓகே, identify the statement when compared to the other three statements. சிங்காரவேலர் formed a socialist bloc. ஆமா, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அவருடைய அந்த பொது உடைமை கோட்பாட்டினுடைய அதிகமா வலியுறுத்தினதன் விளைவா அந்த ஒரு சோசியலிஸ்ட் பிளாக்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே. Insisted socialism included the militant accent. So இது கிடையாது, தப்பு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சோசியலிசம் வித்தவுட் வயலன்ஸ், தீவிர தேசியவாதம்ங்கிறது வயலன்ஸை உருவாக்கியது, மிலிட்டன்ட் அப்படிங்கிறது உள்ளடக்கியது. ஆனால் அவர் சொன்னது வயலன்ஸ் இல்லாத சோசியலிசம், அதாவது அகிம்சை பொது உடைமை கோட்பாடு தான் அவர் சொன்னது. அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. டிட் நாட் ஸ்பீக் அபவுட் வர்ணா சிஸ்டம், அவர் வர்ணா சிஸ்டத்துக்கு எதிராக தான் இருந்தார். ஓகேவா,
headed the first socialist conference in 1925 முதல் பொதுவுடைமை மாநாடு 1925ல கான்பூர்ல நடக்கும் அதுக்கு தலைமை தாங்கினார் அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாது ஏ அண்ட் டி வந்து சரி பி அண்ட் சி வந்து தவறு அப்படிங்கிறப்ப ஆட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஓகேவா அப்போ அதனால இந்த க்வெஸ்சனுக்கு நான் கிரேஸ் மார்க் கொடுத்துறேன் ஓகே யூ கேன் நாட் ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஸ்டேட்மெண்ட் ஓகே G.V. Ramaswamy was born in the year 1879. நமக்கு தெரியும் பெரியார் பிறந்த வருடம் ஓகேவா ஏ 12 in which year labor protective law was passed ரொம்ப சிம்பிள் சிங்காரவேலனுடைய அதி தீவிர முயற்சியினால 1926ல பாஸ் ஆகும் ஒரு அரசு என்பது இத்தகைய சிறப்பியல்புகளை கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் ஒரு அரசு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்த உடனே தெரியும் ஓகேவா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன்னா மன்னவனுடைய சிறப்பு அவனுடைய ஆட்சியினுடைய சிறப்பு சொல்றாங்க வானோக்கி வாழும் உலகெல்லாம் வானோக்கி வாழும் உலகெல்லாம் அகைன் மன்னவனுடைய ஆட்சி பத்தி மக்களாட்சி பத்தி சொல்ல வராங்க செங்கோன்மை பத்தி சொல்ல வராங்க ஆனா அரணிலுக்கா தல்லவை நீக்கி மரணிலுக்கா மானமுடையதரசு இதுதான் அரசனுடைய சிறப்பு அகைன் ஏன் நெக்ஸ்ட் Which of the following was not a work of Bharatiya? Vande Mataram. Vande Mataram வந்து actually இவர் தமிழ்ல மொழி பெயர்த்தது. அதுவும் அவருடைய work தான். எந்தையும் தாயும் அவருடைய work. ஜெய பாரதம் அவருடைய work. ஆனா பால பாரதம் அவரோடது தான். ஆனா அவருடைய ஆங்கில மாத இதழ் இங்கிலீஷ் மந்த்லி அப்படினு சொல்வாங்க. ஆங்கில மாத இதழ் அவர் தொடங்கினது. இதுல வந்து அவருடைய நூல் இல்லாம பத்திரிக்கை அப்படினு கொடுத்திருந்தா அது கரெக்ட். ஓகே. அப்போ முத மூணு கரெக்ட். டி பால பாரதம்ங்கிறது அவருடைய நூல் கிடையாது பத்திரிக்கை. அப்போ டி Identifying the odd one with respect to others. So, மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது எல்லாமே பாரதியாருக்கு தொடர்புடையது சுவதேச கீதங்கள் 1908ல ரிலீஸ் பண்ணாரு சுவதேச மித்ரன் 1904ல அவர் ஜாயின் பண்ணாரு ஸ்வராஜ் டே 1908ல தான் அவர் செலிப்ரேட் பண்ணாரு அதனுடைய விளைவா புதுச்சேரி போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் நெக்ஸ்ட் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை அவர் நவம்பர் 1906ல ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு மே மாசம் மே 1906ல ஸ்டார்ட் பண்ணுவாரு ஸோ அதுதான் வந்து ஆட் ஒன் அவுட் தப்பான ஒரு விஷயம் அது மூணுமே கரெக்ட் பாரதியார் குழந்தை திருமணம் வரதட்சணை முறை மற்றும் பாலின சமமின்மையை எதிர்த்தார் ஆமா பாலின சமம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஆணும் பெண்ணும் சமம்னு தான் அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இந்திய தாயின் குழந்தைகளாக இந்தியர்களாகிய நம் ஒற்றுமையை வலியுறுத்தினார் எஸ் கரெக்ட் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாரு attended the congress session held in 1905 at benaras ama 1905 session benaras la nadakku adhai attend pannuvaru 1907 session surat manad surat split adheyume attend pannuvaru okay va actually ivar dhaan vandha anga poi balagangadhar tilagara paadukappaar ivar vavu sidambaranar anga or periya adidadi kai kalappu nadakkumbodhu balagangadhar tilagara sutti nama tamil nadu thalaivargal ninnukkuvaanga okay va so andha adippanna paakumbodhu idhula merkanda ellame sari அப்படிங்கிறப்போ தவறானது கேட்டு இருக்கு அப்ப மேற்கண்ட எதுவுமே தவறு கிடையாது அப்ப ஆப்ஷன் ஏ Who was not associated with the labor organizations of Madras presidency சிங்காரவேலர் பிபி வாடியா வரதராஜலு இவங்கெல்லாம் அசோசியேட்டட் இதோட இவரோட இவங்களோட இன்னொருத்தரும் வருவாரு திருவி கல்யாண சுந்தரனார் அப்ப இந்த நாலு பேருமே அசோசியேட்டட் தான் பட் அஞ்சாவதா ஒரு ஆள் வர்றாங்க பெரியார் அவர் லேபர் ஆர்கனைசேஷனோட அசோசியேட் ஆக மாட்டார் பின்னாட்கள்ல தான் வந்து இன்டைரக்டா அசோசியேட்டட் அதாவது பின்னாட்டுல ஈரோடு திட்டம் வரும்போது கொஞ்சம் அசோசியேட் ஆவாரு பட் டைரக்ட்லி அசோசியேட்டட் முதல் மூணு பேர் தான் அப்ப பெரியார் வாஸ் நாட் டைரக்ட்லி அசோசியேட்டட் சோ அதான் அப்போ இந்த இடத்துல ஆன்சர் சிங்காரவேலர் அட்டெண்டட் தி காயா செஷன் ஆஃப் காங்கிரஸ் காயா செஷன் ஆஃப் காங்கிரஸ் 1922ல நடக்கும் ஓகேவா அதனுடைய தலைவரை யார் இருப்பார் தெரியுமா சி ஆர் தாஸ் இல்லையா சித்தரந்தன் தாஸ் ஓகேவா அவர் தானே சுயராஜ்ய கட்சி தோற்று விட்டது அதுக்கு முன்னாடி 1921ல சி ஆர் தாஸ் தான் இருப்பார் ஆனா ஜெயில இருந்தே தலைவரா இருப்பார் ஓகேவா இங்க இங்க வந்து பொறுப்பு தலைவரா ஒருத்தவங்க இருப்பாங்க சிங்காரவேலர் அனௌன்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஓகே ஃபார்மேஷன் ஆஃப் லேபர் ஃபார்மர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் என்னைக்கு மேடே செலிப்ரேட் பண்ணாரோ அன்னைக்கு தான் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணுவாரு ஸோ 1923 சிங்காரவேலர் ஸ்டார்ட் த தமிழ் நியூஸ் பேப்பர் மேல பாத்தீங்கன்னா தொழிலாளன் லேபர் கிசான் கெஜெட் ரெண்டுமே வந்து சிங்காரவேலருடைய பத்திரிகை தான் ஜேர்னல் தான் ஆனா தமிழ் நியூஸ் பேப்பர்னா தொழிலாளர் லேபர் கிசன் கெஜெட் தமிழ் கிடையாது அப்படிங்கிறப்போ தொழிலாளர் தான் இந்த இடத்துல ஆன்சர் தமிழ் ஆனா நல்லா கவனிங்க ரெண்டுமே சிங்காரவேலர் ஸ்டார்ட் பண்றது செகண்ட் பாத்தீங்கன்னா லேபர் கிசான் கெஜெட் அப்படிங்கிறது அந்த கட்சிக்காக லேபர் கிசான் பொலிட்டிக்கல் பார்ட்டி தொடங்கினார்ல 23ஆம் ஆண்டு அதுக்காக அவர் ஆரம்பிக்கிறது The formation of Communist Party of India, Tashkent. Tashkent நடந்தது 1920 அந்த இடத்துல தான் ஊனா போடுவாங்க ஓகேவா 1920 சி அதுக்கப்புறம் அபிஷியலா லான்ச் ஆகுது 1925 கான்பூர் மாநாட்டுல ஓகே
Yes, 25, 21 were okay, yes, 22. Who among the following were not associated with the Kanpur conspiracy case? Okay, Kanpur சதித்திட்ட வழக்கு 1928ல இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆங்கில அரசு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களை வந்து கைது பண்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும். டாங்கே, சிங்காரவேலர், எம்என் ராய், முஷாஃபர் அகமது, இன்னொருத்தர் யாரு நம்மளுடைய முகர்ஜி, எல்லாருமே கைது பண்ணப்படுவாங்க. ஸோ ஆல் ஆர் ரிலேட்டட் வித் கான்பூர் கேஸ். இன்னொரு இதில் இல்லாத ஒரு ஆள் முகர்ஜி, அவருமே கைது பண்ணப்படுவார். அவருமே இவங்க தான், ஓகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆளுங்க தான். தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் அப்படின்னா சிங்காரவேலர். சதன் இந்தியாவில், தென்னிந்தியாவில இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் உருவாகணும்னா முத முதல்ல சிங்காரவேலர் தான் அந்த கோட்பாடு சொல்றது. ஸோ 22 டி. ஃபர்ஸ்ட் மே டே வாஸ் அப்சர்வ்ட் அகைன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டி 1923. Who is known as father of modern prose? Naveena Urainadaiyin Thandai. இது ஆக்சுவலி உங்க வீடியோல நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆறுமுக நாவலர். ஓகே, ஆறுமுக நாவலர் சி. ஹூ ரோட்டு, அவர் வந்து இலங்கைக்காரர் இல்லையா, அவர் எங்க வருவார் நம்மளுடைய வள்ளலாறுல அவர் எழுதின அந்த திருவருட்பாக்கு ஆப்போசிட்டா பேசிப்பாரு, மருட்பா அப்படின்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸும் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவர் தீவிர நாத்திகவாதி, அவர் நாத்திகவாதி. அந்த மாதிரி நாத்திக்கு பதிலாக உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அதை பத்தி பேச மாட்டாங்க. ஹூ ரோட் த புக் த தமிழ் 1800 இயர்ஸ் ஆகும், அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டு கேள்வி. கனகசபை இல்லையா, இது நான் சொல்லியிருக்கேன் உங்க எல்லாமே வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். 75 க்வெஸ்சன்ல, 75 க்வெஸ்சன்ல ஒரு 5 to 10 க்வெஸ்சன் வேணா நான் சொல்லாதது இருந்திருக்கும். 65 க்வெஸ்சன் கண்டிப்பா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஏன் சொல்லாதது எக்ஸ்ட்ரா கேட்கிறோம்னா அப்பதான் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் டீம் லிஸ்ட்ல வரும்போது உங்களுக்கு குறிப்பால உணர்த்தணும், வேற ஒன்றும் கிடையாது. பட் நீங்க அந்த 65 வாங்கினாலே போதும் இல்ல, எக்ஸ்ட்ரா வந்து இங்கி பிங்கி போட்டாலே 5 கரெக்டா வந்துடும்ல. அதுதான் நம்மளுடைய கான்செப்ட், திருப்பி 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 அதுதான் ஒரு வரி விடாம எழுதணுங்கிறது. ஓகேவா, among the following was associated with Tamil music. பரதிமார் கலைஞர், மறைமலை அடிகள் எல்லாமே உங்களுக்கு தமிழ் செம்மொழின்னு அறிவிக்க சொன்னது பரதிமார் கலைஞர். அப்போவே கிளாசிக்கல் லாங்குவேஜ், பாரதிதாசன் தனி, மறைமலை அடிகள் வந்து இந்த மாதிரி தனித்தமிழ் இயக்கம், ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் இசையை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணவர். 26 வந்து தி ஆப்ரஹாம் பண்டிதர். தனித்தமிழ் இயக்கம், ரிமூவல் ஆஃப் சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த தமிழ் லாங்குவேஜ். ஓகே, அவங்க நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க, ஆனால் ரிமூவல் ஆஃப் சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த தமிழ் லாங்குவேஜ், கரெக்ட், கரெக்ட் தான். தமிழ் லாங்குவேஜ்லேருந்து சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸை நீக்கணும். மறைமலை அடிகள் சேஞ்ச் இட் இஸ் நேம் அஸ் வேதாச்சலம், தப்பு, ஏன்னா வேதாச்சலம் தான் மறைமலை அடிகளாக மாறும். சூரிய நாராயண சாஸ்திரி பர்திமால் கலைஞர் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு, ஆனால் இங்கே தேவையில்லை, அது தனித்தமிழ் இயக்கத்துக்கு தேவையில்லை. அறிவுக்கடல் ஜேர்னல், ஞானசேகர சாகரம் தான் அறிவுக்கடல்னு மாத்திருப்பாங்க, மூணுமே தப்பு. அப்ப ஆன்சர்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது இருக்கா அப்படின்னா எங்கேயுமே இல்லை. அப்ப இந்த க்வெஸ்சனுக்கு கிரேஸ் மார்க். எது சரின்னு ஆக்சுவலா கேட்டிருந்தா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 1 ஒன்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இல்லையா, அதுவும் ஆப்ஷன்ல இல்லை. ஸோ 27 கிரேஸ் மார்க். 28, பெரியார் ஸ்டார்டட் த நியூஸ் பேப்பர் பகுத்தறிவு, இது நான் அடிக்கடி கேட்கிறவங்களுக்கு, 1934. ஓகேவா, சி சரியான இணை. ஃபர்ஸ்ட் நான் பிராமின் கான்ஃபரன்ஸ், முதல் பிராமண நல்லாதர் மாநாடு வந்து 1917 கோயம்புத்தூர்ல நடக்கும். பனகல் அரசர், பனகல் ராஜா, ராமராயன் இங்கர் தான் தலைமை வகிப்பாரு, கரெக்ட். அப்ப அதுதான் சரியான இணை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, நடேசனார் தான் ஹாஸ்டல் ஓபன் பண்ணுவாரு. நான் பிராமின் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணது பிட்டி தியாகராய செட்டி தலைமை வகிப்பாரு. ஃபவுண்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நடேசனார், நடேசன் தான் ஃபவுண்டர். இவங்கெல்லாம் பிரசிடென்ட்ஸா இருந்தவங்க, டி எம் நாயர் அண்ட் பிட்டி செட்டி எல்லாருமே. ஓகேவா, அப்போ மூணுமே தப்பு, ஏ மட்டும் தான் கரெக்ட், அவங்க கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க க்வெஸ்சன்ல. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வாஸ் ரிலீஸ்ட் இன் டிசம்பர் 1916 பை சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். ஆல்ரெடி வீடியோலேயே தெளிவா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேள்வி டிஎம்பிஎஸ்ல கேட்டிருக்காங்கன்னு. சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், சவுத் இந்தியன் லிபரல் அசோசியேஷன், இதுல பீப்புள் அசோசியேஷன் தான் பத்திரிகை சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துப்போம். அப்போ இட் வாஸ் ரிலீஸ்ட் பை சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். ஓகே, அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணது பெட்டி தியாகராய செட்டி. இதை கிரிட்டிசைஸ் பண்ண நாளிதழ், இதை வந்து விமர்சித்த நாளிதழ் த ஹிந்து, பயங்கரமா விமர்சிச்சிருக்கும். ஹூ கம்பெயின்ட் அகைன்ஸ்ட் அனிமல் சாக்ரிஃபைஸ், அனிமல் சாக்ரிஃபைஸுக்குன்னு குறிப்பா எதிராக இருந்தது யாருன்னா வைகுந்த சாமிகள், நரபலி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க நினைக்கலாம் வள்ளலாறு எல்லாம் பேசலையா அதை பத்தி அப்படின்னு சொல்லி, பேசிருக்கலாம், ஆனா குறிப்பா நமக்கு இதை பத்தி இது ஒரு கொள்கையாவே எடுத்து பண்ணது யாரு அப்படின்னா வைகுந்த சுவாமிகள். அதுதான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, எல்லாருமே எல்லாத்துக்குமே அப்போசிட்டா இருக்கலாம், பட் ஆனா கொள்கைன்னு எடுத்துக்கிறதா நம்ம வந்து கணக்குல வச்சுக்க முடியும். ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நடேசன் முதலியார், இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. நடேசன் லெட் தி மினிஸ்டீரியலிஸ்ட் அமாங் தி டூ குரூப்ஸ் ஃபார்ம்ட் இன் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி.
ஜஸ்டிஸ் பார்ட்டி நடத்தும் போது நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா இடையில வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பிரிஞ்சதாகவும் அந்த பிரியிற இன்னொரு கேங்குக்கு வந்து நடேசனா தலைமை வகிச்சதாகவும் சொல்லியிருப்பேன் அந்த கேங் வந்து நேஷனலிஸ்ட் ஸ்வராஜ் சாரி யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பேர் கட்சிக்கு வச்சு நடேஷனால தலைமை தாங்கினதான் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா அப்போ ஹி வாஸ் ஒன் ஆஃப் த எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷனல் பார்ட்டி அது கரெக்ட் ஹி அப்ரிஷியேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பி சுப்பராயன் பீங் இன் த ஆப்போசிட் பார்ட்டி எதிர்கட்சியில் இருந்துகிட்டு 1926 அமைச்சரவையை அமைக்கக்கூடிய பி சுப்பராயன் முதலமைச்சருடைய அந்த விஷயங்கள் எல்லாமே இவர் பாராட்டுவார் அப்ப அது கரெக்ட் தான் அப்ப அவருடைய விஷயங்களை இவர் பாராட்டுறது அதனாலதான் சண்டே வருது இவர் வந்து நடுநிலையா இருக்கும்னு நினைக்கிறாரு நடேஷனரா தான் கட்சி மட்டும் இல்ல யாரு நல்லது பண்ணாலும் பாராட்டணும் தான் கட்சியில தப்பு பண்ணாலுமே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர் தான் யாரு அப்படின்னா நடேஷனர் ஓகேவா இப்ப இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான ஸ்டேட்மெண்ட் இப்ப மேல உள்ள ஒண்ணு மட்டும் தப்பு ஏன்னா அவர் வந்து இந்த ரெண்டு குரூப்பா பிரியுது இல்ல அதுல அமைச்சரவைகள் தனியா பிரிப்பாங்க மினிஸ்டரியலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனிஸ்ட் அப்படின்னா அரசியல் அமைப்பினர் அப்படின்னு சொல்லி பிரிவாங்க அதுல கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் அந்த குரூப்புக்கு தான் யாருன்னா நடேசனா தலைமை தாங்குவாரு அந்த குரூப் தான் யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கும் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பு அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் 32 அப்படின்னு பாத்தீங்கன்னா 33 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் பை பனகல் மினிஸ்ட்ரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உருவாக்குறது 1857 பட் அந்த சட்டம் பனகன் மினிஸ்ட்ரி வந்து அதை ரிவ்யூ பண்றதுக்காக கொண்டு வர்ற வருஷம் 23 சி த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு பனகன் மினிஸ்ட்ரி உருவாக்குறது 1924 அது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாறினதுனா 29 த உமன் வேர் கிவன் த ரைட் டு ஓட் இன் த மெட்ராஸ் இந்த இயர் 1921 ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட் 36 பின் வருவனவற்றோர் பெரியாரால் தொடங்கப்படாத பத்திரிகை சுயராஜ்யம் மத்த மூணுமே அவர் தான் தொடங்கினது பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் தாதாபாய் நவ்ரோஜி இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் பெட்டிஷன் சப்மிட்டட் பை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஒரு பெட்டிஷன் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இது சம்பந்தமா நான் நிறைய டைம் கேள்வியும் கேட்டிருக்கேன் வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன் ஜுடிஷியல் சிஸ்டம் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க ஆமா ஜமீன்தாரி சிஸ்டம் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க ஒழிக்கணும்னு சொல்லி ரயத்வாரி சிஸ்டமும் வேண்டாம்னு சொல்லி தான் சொல்லிருப்பாங்க ரெகுலேஷன் பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்ப அது தப்பு ரெகுலேஷன்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் சரியான முறைகளை பின்பற்றணும்னு சொல்லியிருப்பாங்க இதுல சி மட்டும் தான் தப்பு ஓகேவா அவங்க கேன்சல் தான் பண்ண சொல்லியிருப்பாங்க அது வேண்டாம் அந்த முறையை ரெகுலேஷன்ங்கிற வேர்ட் இருக்காது மெட்ராஸ் மகாஜன் சபா வாஸ் இனாகிரேட்டட் ஆன் 1884 14 மே அப்ப ஆப்ஷன் பி அது நமக்கு தெரியும் அப்ப அந்த 26-18-52 ஆப்ஷன் ஏங்கிறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் உருவாக்குன நாள் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் 48th க்வெஸ்சன் ஹூ ஹஸ் கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் இன் தமிழ்நாடு நான் சொல்லிருக்க மாட்டேன் தமிழ்நாட்டினுடைய மிதமான தலைவர்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா விஜயராகவாச்சாரியா அவருடைய தலைமையில தான் தமிழ்நாட்டுல வந்து எல்லா தீவிர தேசியவாதிகளும் இணைந்து செயல்பட்டார்கள் விஜயராகவாச்சாரியர் வந்து ஒரு காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமையை வகிச்சிருப்பாரு எந்த காங்கிரஸ் கூட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு அந்த இடத்துலதான் அந்த 1920 நடந்த காங்கிரஸ் கூட்டத்துலதான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க ஓகேவா அதுக்கு தலைமை தாங்கினவர் தான் யாருன்னா நம்மளுடைய நம் தமிழ்நாட்டை சேர்ந்த விஜயராகவாச்சாரியார் அப்போ ஆப்ஷன் பி பாட்டி விஜயராகவாச்சாரியர் பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் உருவாகும் போது 1885 அட்டன் பண்ண தமிழ்நாட்டு பிரதிநிதிகள்ல ஒருவர் ஓகேவா எஸ் ஒன் ஓகே சோ 41st க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் தி ஃபாலோயிங் பாரத மாதா அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் ஆன் April 10, 1910 கரெக்ட் தான் பாரத மாதா அசோசியேஷன் தொடங்கின வருஷம் 1910 பாரதி வந்து பிபின் சந்திரபாலை கூட்டிட்டு வருவார் சென்னைக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆனா May 1907 கூட்டிட்டு வருவார் இது தப்பு பிபின் சந்திரபால் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் 1907 கிடையாது March 9, 1908 ரிலீஸ் ஆவாரு ஆல் தி அபவ் வர்றாங்க அதுவும் வராது அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான் ஓகேவா அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ 41 ஏ ஓகே புக் டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி அந்த டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி புதிய கட்சியின் வாடகை உறுப்பினர்கள் யார் அந்த நூலை எழுதுனது வந்து திலகர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுதான் யாரு அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் அப்போ எழுதுனதா இவங்க கேட்டிருக்காங்க பி திலகர் வவுசி அரஸ்டட் ஃபார் செலிப்ரேட்டிங் த ரிலீஸ் ஆஃப் பிபின் பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆனது 1908 அந்த 9ஆம் தேதி இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க 12ஆம் தேதி கைது ஆயிடுவாங்க ஓகேவா அப்போ தட் இஸ் 1908 பி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூரத் செஷன்ல வந்து 1907 ஓகேவா அதாவது சூரத் செஷன்ல
யாருடைய நேம் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்கன்னா அடுத்த காங்கிரஸ் தலைவரா ஆகுறதுக்கு அப்படின்னா லாலா லஜபதி ராய். அதை நான் அடிக்கடி நிறைய டைம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவரே வேண்டான்றவாரு, பிரச்சனை போயிருக்கும், அதுக்கப்புறம் பிளவுபடும். ஓகேவா? சோ லாலா லஜபதி ராய். அன்னி பெசன்ட் காமன்வெல் அவர் தான் தொடங்கினாரு. நியூ இந்தியா நாளிதழ் ஆப்ஷன் டீல இருக்குல்ல டெய்லி, அது ஓபன் பண்ணாங்க. பிரைஸ் ஆஃப் இந்தியாஸ் லாயல்டி, இது வந்து அன்னி பெசன்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இந்தியாவினுடைய விசுவாசத்திற்கான விலை அதனுடைய சுதந்திரம். ஆனா நியூ இந்தியா வீக்லி, ஓகேவா, இது பிபின் சந்திரபால் தொடங்கினது. நியூ இந்தியா வார இதழ் வராது. ஓகே, சோ பி. Who was the president of the first All India Trade Union Congress? Lala Lajpati Rai. 1920 la October 31st la uruvaakraanga la. So Lala Lajpati Rai. BP Wadia founded the Madras Labour Union. BP Wadia, Tirivika, Singaravelar ella seinda aarambichirupaanga 1918. Okay? C. 48. August offer appingiradhu 1917 la vandhadu. Militants nudeya Magna Carta. Kediyadhu. Tappu adhu. Yena midavaadigalnudeya, okay va? எஸ் கரெக்ட். மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? எக்ஸ்ட்ரீமிசம். அப்ப தப்பு. ஓகேவா? கரெக்ட். தீவிர தேசியவாதிகளினுடைய இது கிடையாது. ஓகேவா? இது வந்து மாடரேட்ஸ் இருக்காங்கல்ல, மாடரேட்ஸ்னுடைய மேக்னா கார்ட்டா, மிதவாதிகளுடைய மேக்னா கார்ட்டா தான் ஆகஸ்ட் ஆஃபர் 1917. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லிச்சு அந்த ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். அன்னி பெசன்ட் அதனாலதான் உடனே அது தன்னாட்சி இயக்கம், ஓகே, ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை விட்டுட்டு ஆங்கிலேயர்களுக்கு சாதகமா மாறினாங்க. எய்ம்ட் அட் தி செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சுயாட்சி அமைப்புகள்ல கவனம் செலுத்தியது. கரெக்ட் தான். தேர்தல் நடத்துறது, அந்தந்த மாநிலத்துல அரசை உருவாக்குறது, அப்ப மூணுமே கரெக்ட். ஏ தப்பு. அப்ப அதுதான் ஆல்ட் ஸ்டேட்மெண்ட். 48 வந்து ஏ. தி வீக்லி ஜெர்னல் ஒரு பைசா தமிழ், வெரி வெல் யூ நோ தட். டி, ஓகே, தட் இஸ் அயோத்திதாசர். சமபந்தி உணவு உண்ணும், இன்டர் டைனிங் அப்படிங்கிறது யாரு தொடங்கினா? சமத்துவ சமாஜம், வைகுந்த சாமிகள் ஓபன் பண்ணுது. மத்ததெல்லாம் இன்டர் டைனிங் இல்லையா? மத்ததெல்லாம் காஸ்ட் இல்லாமதான் சொல்லியிருப்பாங்க. இன்டர் டைனிங் ஸ்பெஷலா சொன்னது யாருன்னா வைகுந்த சாமிகள் உருவாக்குன சமத்துவ சமாஜம் அல்லது சமத்துவ சங்கம், ரெண்டுல என்ன வேணா சொல்லிக்கலாம். பி. 50க்கு பி. 51 வந்து திருக்குறள், கற்றில நாயினும் கேட்க அத்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. கேட்டா இந்த சிறப்பு, அப்போ கேட்பதன் சிறப்பு. மூணாவது ஏக்கு வந்து மூணு. இணைத்தானும் நல்லவை கேட்க, கேட்பதன் அளவு டைரக்டாவே கொடுத்துருக்கான். பிக்கு ரெண்டு. செவியுணர் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாடோ டொப்பர் நிலத்து. சோ தெய்வத்தில் வைக்கப்படும் இல்லையா? சோ செவியுணர் கேள்வி உடையார், அப்ப கேட்பவர் சிறப்பு. அது ஒண்ணு. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அந்த செவி இருந்தா என்ன இல்லைன்னு, அப்ப செவி எப்படி இருக்கணும்னு சொல்றது செவி இலக்கணம். உங்களுக்கு டேட் மட்டும் தெரியாது, மே 1930 தெரியும், ஈரோடு தெரியும், அதை வச்சு நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம். Which of the following was not a work of அறிஞர் அண்ணா? பார்த்தோன்னு தெரியும், குயில் பாட்டு, பாரதியாரோடது இல்லையா? DMK held an open air conference against Hindi imposition in 1960 at Kodampakkam. அரணியர் அண்ணா தலைமை தாங்க. கோடம்பாக்கம். ஓகே, 1 minute. சாரி, நான் வெரி நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ஏரியா நம்ம இப்போ வீடியோ எடுக்கிற இந்த ஏரியா வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த சைடு ஒரு மெயின் ரோடு, இந்த சைடு ஒரு மெயின் ரோடு, அந்த சைடு வைகை ஆறு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் ஒட்டி கரெக்டாக சென்ட்ரல் இருக்கும் நம்ம வீடு. அப்படிங்கிறப்போ இந்த டிஸ்டர்பன்ஸில் தான் நம்ம கிளாஸ் இருக்கணும். ஸோ ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய வாய்ஸ் அதை ஓவர் கம் பண்ணிடும், அதனால பிரச்சனை வேண்டாம். பட் ஹவ்வர் அந்த டிஸ்டர்பன்ஸை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, எஸ். Which of the following protest was not directed by அறிஞர் அண்ணா in the year 1953? 1953 ல டிஎம்கே ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ அறிஞர் அண்ணா என்ன பண்ணுவார்னா, ஒரு மூன்று ப்ரொடெஸ்ட். ஒன்று குலக்கல்வி திட்டம், ராஜாஜிக்கு எதிரானது, அந்த முதலமைச்சருக்கு எதிரானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே நிலையங்களில் ஹிந்தி எழுத்துக்கள் இம்போஸ் பண்ணுவாங்க, அப்போ அந்த போர்டில் உள்ளதெல்லாம் அழிக்கிறது, டேரிங், ஓகேவா, கருப்பு பூசுறது, கறி பூசுறது, ரெண்டு. மூணாவது இந்த கள்ளக்குடி பெயர் மாற்றம், தால்மியாபுரம்னு பெயர் மாற்றம் செய்வாங்க, அந்த மூணுமே. அதுல ரெண்டு கொடுத்துட்டாங்க. மூணாவது லிங்குஸ்டிக் டாமினேஷன் அப்படின்னு ஒரு போராட்டமே அவர் பண்ணவே இல்லை. அப்போ சி தப்பு இல்லையா, அது வந்து நாட் டைரக்டட். 55 சி. 56 இந்தியா ரீசிலமைப்பின் எத்தனையாவது திருத்தம் தமிழர்களுக்கான தனி மற்றும் சுதந்திர நாடு கோரிக்கையிலிருந்து அறிஞர் அண்ணாவை பின்வாங்கல் செய்தது? 16வது அரசியலமைப்பு திருத்தம் டி. 1963 வரும். The renaming of state as Tamil Nadu came into effect on 14 Jan 1969.
தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக பெரியார் தேர்வு செய்யப்பட்ட வருடம் 1922 திருப்பூர் கான்ஃபரன்ஸ். ஓகே, தமிழ்நாட்டில் திருப்பூர் கான்ஃபரன்ஸில் பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுவார். டி, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், டீம் ஆஃப்ஸ் ஃபார்ம்டு பை அண்டர் கே கேளப்பன் டு ப்ரொடெஸ்ட் அகைன் வைக்கோம் சத்தியாகிரகம். ஆமாம், முத முதல்ல வைக்கோம் சத்தியாகிரகம் 1924 மார்ச் 30 நடக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து கேளப்பன் தலைமையில் தான் ஒரு 6-7 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு போராட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணி பெரியார் கடைசியாக தான் வர்றாரு. அப்போ அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, பி பிங்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஜார்ஜ் ஜோசப், ஆமா, ஜார்ஜ் ஜோசப் மிக முக்கிய பங்கு வகித்தவர். அவர் தான் ரோசாபுதுரைன்னு நம்ம சொல்லுவோம், மதுரை மக்களால் ரோசாபுதுரைன்னு அழைக்கப்பட்டவர். அவர் மிக முக்கிய பங்கு வகித்தார். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பி தப்பு, பெரியார் கடைசியாக தான் போய் அதை வெற்றி கொள்றாரு அந்த விஷயத்துல. ஓகேவா, அது தனி. யுனெஸ்கோ பெரியாருக்கு தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கிய நாள் 27 June 1970. சி, ஓகே, ஸோ 60 வந்து சி 61. Why am I an artist was written by Bhagat Singh. Okay, actually Bhagat Singh எழுதுவாரு. அது வந்து தமிழ்ல எழுதுறது யாருன்னா பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஜீவானந்தம் எழுதுவாரு தமிழ்ல. ஓகே, ராஜாஜி குலக்கல்வி, அது ஹிந்தியை வந்து கட்டாய மொழியாக்குனது 1938 உடனே பண்ணுவாரு. அந்த இடத்துல ஏப்ரல் மாதம் நடக்கும் அது. அது வந்து இது ரிமூவ் பண்ணது, நிறைய அப்போசிஷன் வந்துருச்சுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணது 1940 கவர்னர் எர்ஸ்கின். ஓகேவா, 21 February. அப்போ சி, ஏன் கவர்னர் பண்ணாருனா இவங்க தான் பதவி விலகிருப்பாங்க இல்லையா. இரண்டாம் உலக போர் தொடங்கின உடனே எல்லா காங்கிரஸ் அமைச்சரவையும் 1939 பதவி விலகிடும். அப்ப ஆளுநர் ஆட்சி வரும் அந்த இடத்துல. ஓகே, அப்ப கவர்னர் தான் எதா இருந்தாலும் பண்ணணும். பெரியார் இன்ட்ரடியூஸ்டு தமிழ் ரீஃபார்ம் லெட்டர்ஸ் இந்த இயர் 1935. இதையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, பெரியார் வந்து 1935 அறிமுகப்படுத்தினது தான். 1978 1978 எம்ஜிஆர் அரசு அதை சட்டப்பூர்வமா அறிவிச்சிருக்கும். ஐஐடி மெட்ராஸ் 1959-64 C 65. ரெட்டைமலை சீனிவாசன் பிகேம் த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1923 மெம்பர் ஆஃப் வந்தாரு. ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. வாஸ் அ சிக்னேட்ரி, அதாவது மேலவைக்கு தான் உறுப்பினர் வந்தாரு. ஆமா, பூனா ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கிய உறுப்பினர் இவர். ரெட்டைமலை சீனிவாசன், யாரு, அம்பேத்கர், காந்தி, அந்த பக்கம் ரெண்டு பக்கம் தான் நடந்துச்சு. அப்ப அம்பேத்கரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தவர் தான் ரெட்டைமலை சீனிவாசன். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். வாஸ் க்ளோஸ்லி அசோசியேட் வித் காந்தி. ஆமா, இந்த பூனா பாக்டுக்கு வரதுக்கு முன்னாடி 1900s வந்து இவர் தென்னாப்பிரிக்கா போயிருப்பாரு. அப்ப காந்தியுடைய மிக நெருக்கிய பழகும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இவர் அந்த தென்னாப்பிரிக்காவில ஒரு கோர்ட்ல இவர் வந்து கிளர்க்கா இருந்திருப்பாரு. அதே கோர்ட்ல தான் காந்தி வந்து வக்கீலா இருந்திருப்பாரு. அப்ப அவருடைய பழக வாய்ப்பு, அவருடைய பேச்சுத்திறன் எல்லாமே இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த பூனா பேக்ட்ல தான் கருத்து வேறுபாடு வருது. குட் நாட் ஐடென்டிஃபை த ஆடு ஒன், அதை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. 2-3 கரெக்ட், 1 மட்டும் தான் தப்பு. அப்போ அதுதான் ஐடென்டிஃபை அது ஆடு ஒன்னு. 65 ஏ 66 பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாசஸ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் பை எம்சி ராஜா 1928. நான் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு. சி 67. கேள்வியும் கேட்டிருக்கேனா, பெரியார் செட் ரிலீஜியன் மீன்ஸ் யூ அக்செப்ட் சூப்பர் சிக்ஸ் பிளீஸ். மதம்னாலே நீங்க மூட நம்பிக்கை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ தட் இஸ் ரிலீஜியன்ஸ் சொன்னாரு. பெரியாரின் கனவான ஹிந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்த சட்டம், ஓகே, த ஹிந்து செக்ஸன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1989 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி 69. எம்சி ராஜா இன்ட்ரோடியூஸ் த பில், ஆதி ஆந்திரா ஆதி திராவிடன்னு சேஞ்ச் பண்ணணும், அதாவது அன்டச்சபிள்ஸுக்குன்னு வந்து நம்ம கொடுத்துருக்கிற அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண பில் இந்த இயர் 1922. நெற்கட்டும் செம்மல் வாஸ் கேப்சர்ட் பை கொலோனல் ஹெரால கேப்சர் பண்ண முடியாது. யூசுப் கவான் வந்து அந்த திருப்பி அவரை தோற்கடிச்சிருவாங்க. அப்ப ஃபைனலா கேப்சர் பண்ணதுதான் முக்கியம். ஓகேவா, அப்போ டி கொலோனல் கேம்பல். திருப்பி யூசுப் கவான் கொண்ட உடனே புலித்தேவர் வந்துருவாருல்ல, அப்போ கம்ப்ளீட்லி கேப்சர் பை கொலோனல் கேம்பல். கலெக்டர் ஜாக்சன் சென்ட் அன் ஆர்டர் டு கட்டபொம்மன் டு மீட் ஹிம் அட் ராமநாதபுரத்துல தான் மீட் பண்ணணும், வேற எங்கேயுமே என்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இல்லையா. கர்நாடிக் டிடி கர்நாடக உடன்படிக்கை, அதன்படி தான் ஆங்கிலேயர்களுக்கு வரி வசூலிக்கும் உரிமை வந்திருக்கும். 1792 சி கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஆன் அக்டோபர். என்கிட்ட ஆன்சரா டிக் பண்ணிடல நீங்க வேற, என்ன இதை பார்த்து பார்த்து சொல்றாங்க, கொஸ்டின் தான் வாசிக்கிறேன். கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஆன் 1799 அக்டோபர் 16. அப்போ பி பாத்தீங்களா, சவுண்ட் கேக்குதா, வைகையாறு மிருகங்கள் வாழும் வளரும் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது.
கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி 47வது பாளையக்காரர் ஓகேவா சோ 47th அதப்போ பி ஆப்ஷன் பி And the last question, which of the following provision was not there in the report submitted to the Robert Clive on the allegations? So, Kattabomman vandha andha kadidham eluthuvar Chennai Council ku andha report vandhu moonu per konda kulu visarichu theerpu valangiradhu eppadi irukkuna Kattabomman vandhu purachikku kaaranam appadingra Kattabomman keel padiyala adhu othukira ana purachikku kaaranam solradhu othukka mudiyadhu appa statement thappu first statement dhaan thappu mathapadi ellame irukum Kattabomman avamaanapaduthappattaarnu adhula irukum ஜாக்ஷன டிஸ்மிஸ் பண்ணனும்னு இருக்கும் எல்லாமே மத்தபடி ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் இருக்காது 75A ஒரு வாட்டி க்ளீனா அப்படி ஒரு போட்டோ கூட எடுத்து வச்சுங்க ஆன்சருக்கு 75 க்குமே கொடுத்திருக்கேன் ஓகே எஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுத்திருந்தோம் இல்லையா அதை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ